அடுத்த 1000 வருஷத்துக்கு உங்களுக்கு திருந்த போறது கிடையாது. சந்தோஷமாக நம்முடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கலாம். சந்தோஷமாக 400 எம்பிக்களை 2024 பெறலாம். வெக்கமே இல்லாம நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார்கள், 2024 எங்களுடைய முதலமைச்சர் டெல்லி போவார் அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. எங்க தளபதி 2024 துணை பிரதமரா டெல்லி போயிடுவார். உட்கார்றக்கே இடம் இல்லையாமா, படுக்கிறதுக்கு பாய் கேட்கறாங்க. நீங்க பாருங்க, ஒரு நாட்டுல உருப்படியாக ஒரு ஆட்சியை கொடுக்க முடியல. திராவிட மாடல் ஆட்சி என்பது வித் விளம்பரம், தேசிய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி என்பது சத்தம் இல்லாமல் வேலையை செய்யக்கூடிய ஆட்சி. தமிழ்நாட்டினுடைய குரல் சிங்க குரலாக பாராளுமன்றத்தில் நம்ம குரல் தான் இருக்கணும். வேற எந்த மொழியும் எந்த குரலும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் நம்முடைய எம்பிக்கள் நம்முடைய தாய்மொழியை பேசி பேசி பேசும், அதை பார்த்து நம்முடைய தாய்மொழியின் மீது ஒரு பற்று பாராளுமன்றத்திலே அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும். நாங்கள் சொன்னது 77 கோடி ரூபாய் அரசுக்கு வருமான இழப்பு நிகழ்த்தி இருக்கின்றேன். ஆனா மா சுப்பிரமணியம் அமைச்சர் சொன்னாரு, அண்ணாமலை 450 கோடி ஊழல் சொல்றாரு. உண்மை அவரே சொல்லிட்டாரு. சில இடத்துல போட்டு வாங்கும் பொழுது அமைச்சர்களே சில இடத்துல கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துறாங்க. இந்த ஊழல்ல மிகப்பெரிய ஊழல் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆவின் நிறுவனம், நம்முடைய பால் நிறுவனமான ஆவின் நிறுவனம் அவர்களாகவே முன்வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்து பவுடரை நான் கொடுக்கறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆவின் நிறுவனத்திடமிருந்து தரச்சான்றுகளை பெற்று அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்த பொழுது கோபாலபுரத்திலிருந்து 2 பேர் அரசு அதிகாரிகளை நிர்பந்தித்து மறுபடியும் அதே கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும் என்று டெண்டரை கொடுத்திருக்கின்றார்கள். இதே பாரதிய ஜனதா கட்சி நேற்று தட்டி கேட்டிருக்கிறது. தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அணில் ஓடது கரண்ட் போயிருச்சினார். நான் சத்தியமாக சொல்லுகின்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் நம்முடைய நிதியமைச்சர் அமெரிக்காவிலிருந்து 2 வங்கிகளை திவால் செய்துவிட்டு வந்த நிதியமைச்சர் பிடிஆர் என்ற பட்ஜெட் போடும் பொழுது அணிலை பிடிப்பதற்காக பொறிக்காக அந்த பொறிக்காக 200 கோடி ரூபாய் பட்ஜெட் போட போறார். அந்த பொறியிலும் லஞ்சம் செய்வதற்காக ஊழல் செய்வதற்காகத்தான் அந்த பட்ஜெட் இருக்கும். அதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை. ஒரு நாள் ஊழல் இல்லாமல் ஆட்சியை நடத்தி பாருங்கள் என்று நம்முடைய முதலமைச்சருக்கு சவாலாகவே வைக்கின்றேன். ஒரு நாள் தமிழகத்துல எங்கேயுமே லஞ்சம் இருக்கூடாது. ஒரு நாள் தமிழகத்துல எந்த ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷனு, தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், எங்கே சென்றாலும் பொதுமக்களுக்கு ஒரு நாள் என்று லஞ்சம் இருக்காது. லஞ்சம் இருந்தா சொல்லுங்க, நீங்க ஆட்சி நடத்தி காட்டுங்க. முடியாது. போன வருஷம் 100 பேரை நீட் எழுதுனாங்கன்னா தமிழ்நாட்டில் 58% பாஸ் ஆனாங்க. இந்த வருஷம் 70% தாண்டத்தான் போகுது. டாப் 10ல தமிழ்நாடு வரத்தான் போகுது. முதல் 100 ரேங்க்ல தமிழ்நாடு வரத்தான் போகுது. அப்பொழுது திமுக அவருடைய முகத்தை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் பார்க்கத்தான் போகின்றேன். 2024 பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது எல்லாத்துக்குமே தெரியும். 400 எம்பியா 450 எம்பியா. ஆனா எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அண்ணன் மாவட்ட தலைவர் இங்க இருக்கவங்களுக்கு அந்த 450ல நாம் ஒரு 25 இருந்தா நல்லா இருக்குமே. ஆனால் உலகத்தினுடைய விஸ்வகுருவாக இந்தியா வர வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய விஸ்வகுருவாக தமிழகம் வர வேண்டும். சிவகங்கை என்கின்ற அடையாளம் ஹெச் ராஜா அண்ணா கூடவே இருக்கும். ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை என்கின்ற அடையாளம் பி சிதம்பரம் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் ரெண்டு பேருமே 360 டிகிரி எதிர்கோட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள். 1 டிகிரி கூட ரெண்டு பேருக்கு எந்த விதத்திலும் கூட 1 டிகிரி கூட உங்களுக்கு செப்பரேஷனே கிடையாது. 2 வருஷம் காத்திருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இங்க இருக்கிற மாதிரி தெரியல. நாளை காலையில ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினரை சிவகங்கை சீமையில் இருந்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாததுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று இதுவரை புரியவில்லை. அடுத்து ஒன்னே அந்த மேடை எடுத்து பேசுகின்றார். நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க இஸ்லாமிய சகோதரிகள், உங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து நலத்திட்ட உதவிகள் செய்கின்றோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்றம், சத்தியமா புரியும். அதன் பின்பு ராமநாதபுரம் போயிருந்தார். அங்கு ஒரு பர்னிச்சர் பூங்காவை துவக்கு விழா செய்வதற்காக சென்றிருந்தார். பர்னிச்சர் பூங்காவை துவக்கு விழா செய்துவிட்டு மேடையில் பேசும்போது சொல்லுகின்றார், இந்த பர்னிச்சர் பூங்கா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்று அப்படிங்கிறார். சத்தியமா புரியல. பர்னிச்சர் பூங்காவுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் என்னன்னு சத்தியமா தெரியாது. அதுல சொன்ன எந்த வாக்குறுதியும் கூட முழுமையாக இதுவரை மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற
பெட்ரோலுக்கு 5 ரூபாய் டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார். ஒரு வாக்குறுதியா கொடுத்தார். ஆனா எதுவுமே சொல்லாத நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி அன்னைக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியும் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கின்றார்கள். இந்த 6 மாசத்துல மட்டும் பெட்ரோலினுடைய விலையை மத்திய அரசு 14.50 ரூபாய் குறைத்திருக்கிறது. டீசலுடைய விலையை 17 ரூபாயாக குறைத்திருக்கிறது. 6 மாசத்துல எதுவுமே சொல்லாத மோடிஜி அவர்கள் நமக்காக அதை செய்திருக்கிறார்கள். ஆனா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்ன ஆட்சிக்கு வந்த திமுக பெட்ரோல் விலையை மட்டும் 3 ரூபாய் பட்ஜெட்ல குறைச்சிட்டு அந்த 2 ரூபாய் அதையும் குறைக்கல. ஏன்னா 5 ரூபாய் 3 ரூபாய் தான் குறைஞ்சிருக்கு. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கல. உடனே பத்திரிகை நண்பர்கள் நிதியமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறீங்க, பெட்ரோலுக்கு தான் நீங்க முழுமையா குறைக்கல, டீசலுக்கு சொன்ன 4 ரூபாயில 1 ரூபாய் கூட குறைக்கலையே. அது நிதியமைச்சர் சொன்னாரு, தமிழ்நாட்டில் எவ்வளவு வண்டி டீசல் அடிச்சு ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது, அதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் குறைப்போம். சத்தியமா சொல்றாங்கன்னா நிதியமைச்சர் நடந்து போய் எண்ணி பார்த்திருந்தா கூட நான் எண்ணி பார்த்திருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லி 9 மாசம் ஆகுது. அவர் டீசலினுடைய விலையை ஏன் குறைக்க முடியவில்லை என்றால் எத்தனை வாகனங்கள் டீசலை வைத்து ஓடுகின்றது என்று மாநில அரசு கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. சரியா, வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? வீட்டு பெண்கள் யாருன்னு நாங்க வந்து அறிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஒரு ரேஷன் கார்டுல ஒரு மனைவிக்கு ஒரு கணவன், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி. நீங்க ஏன் ஏதோ குடும்பத்தை குழப்பிக்கிறீங்க? 3 பொண்டாட்டி இருப்பாங்க, 2 மனைவியா இருப்பாங்க, 5 துணைவியா இருப்பாங்க. நம்மை பொறுத்தவரை மிக தெளிவு, ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்ணுக்கு அந்த 1000 ரூபாயை கொடுக்க வேண்டும். அதற்கு நிதியமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை பாருங்க. குடும்ப தலைவினா யார் என்று வரைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப குடும்ப தலைவினா என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கலாச்சாரத்துல சொன்னதை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது என்று கேட்டால் இதை போன்ற காரணம், குடும்ப தலைவர் யாரும் தெரியாது, இந்த ஊர்ல எத்தனை பேர் டீசல் போட்டு ஓட்டுறாங்கன்னு தெரியாது, இதை வைத்தே ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் 4 வருடம் ஓட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இதுதான் ஒரு திராவிட மாடல் ஆட்சிக்கும் ஒரு தேசிய மாடல் ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு ஆண்டு கால வேதனையை சாதனையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது ரொம்ப கடினமானவர். திமுக மேடையிலே பேசக்கூடிய பேச்சாளர்கள், பேசக்கூடிய தலைவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆண்டில் அவங்க என்ன பேசினாங்கன்னு யாருக்குமே தெரியாது, என்ன செய்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது. மழை வந்த பொழுது சென்னை தத்தளித்தது, ரேஷன் கடையில பொங்கல் தொகுப்பிலே ஊழல் விளையாடியது, இப்ப கூட கிராமப்புறத்துல தினமும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் இல்லாம மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த துறை எடுத்தாலும் கூட ஊழல் விழுந்திருக்க. இது ஒரு பக்கம் திமுகவினுடைய சாதனை, அவர்கள் வந்து சாதனை என்று சொல்லுகின்றார்கள், சாதாரண மக்களை பொறுத்தவரை அது சோதனை. அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 8 ஆண்டுகள் முடிந்து 9வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றார். அவர் எத்தனை சாதனை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கூட்டம் பத்தாது. இருந்தாலும் கூட அதை சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறது, அதை இப்போது சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். பாரத பிரதமரை பொறுத்தவரை வீடு இல்லாமல் எந்த ஒரு ஏழையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பாரத பிரதமருடைய இலவச வீட்டு வசதி திட்டம் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 14,01,860 வீடு நம்முடைய மத்திய அரசு கட்டி கொடுத்திருக்கிறது. 15 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் 18,000 கிராமத்துல ஒரு கிராமத்துல ஒரு பல்பு கரண்ட் கிடையாது. அது மோடிஜி அவர்கள் வெறும் 1000 நாட்கள் மட்டும்தான் சொன்னார். 1000 நாட்கள்ல கடைசி கிராமத்திற்கு கரண்ட் எடுத்து செல்வோம் என்று சொல்லி கடைசி கிராமமாக இருந்த வடகிழக்கு மாநிலமான மணிப்பூருக்கு 885 நாள்ல கரண்டை கொண்டு போய் இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து கிராமத்திலும் கூட கரண்டை கொண்டு வந்த முதல் அரசாக நம்முடைய பிஜேபி அரசு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய சத்தமே இல்லாமல் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க பாருங்க, 2 ஆட்சியும் எப்படி, திராவிட மாடல் ஆட்சி என்பது வித்து விளம்பரம், தேசிய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி என்பது சத்தம் இல்லாமல் வேலையை செய்யக்கூடிய ஆட்சி. ஒருவேளை இது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்து, திமுக கூட்டணி கட்சியாக இருந்து அவர்கள் இந்த 22 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்திருந்தா எத்தனை லட்சம் கோடி ரூபாய் உங்க கைக்கு வந்திருக்கும்? எனக்கு தெரிந்த பாதிக்கு பாதி கூட உங்களுக்கு வந்திருக்கா. டெல்லியில 200 கோடி டோஸ் தடுப்பூசி, எல்லாருக்கும் 2 டோஸ் தடுப்பூசி போட்டு
பெரியவங்களுக்கு மூணாவது டோஸ் தடுப்பூசி போட்டு, நம்முடைய குழந்தைகளுக்கு முதல் டோஸ் தடுப்பூசி போட்டு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தில் கொரோனா பயம் இல்லாமல் தைரியமாக அமர்ந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலவச தடுப்பூசி திட்டம். குழந்தைகள் போன வருஷத்தை விட 30,000 குழந்தைகள் அதிகமாக இந்த வருஷம் நீட் எழுதுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் போன வருஷம் 112,000, இந்த வருஷம் 142,000. 30,000 குழந்தைகளுக்கு தெரியும் நீட் மூலமாகத்தான் ஒரு ஏழை தாயினுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு சகோதர சகோதரிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அரசு மருத்துவக் கல்லூரியிலே சீட்டு கிடைக்கும் என்று இந்த வருஷம் நடக்கத்தான் போது. போன வருஷத்தை போல போன வருஷம் 100 பேர் நீட் எழுதினாங்கன்னா தமிழ்நாட்டில் 58% பாஸ் ஆனாங்க. இந்த வருஷம் 70% தாண்டத்தான் போது. டாப் 10ல தமிழ்நாடு வரத்தான் போது. முதல் 100 ரேங்க்ல தமிழ்நாடு வரத்தான் போகுது. அப்பொழுது திமுக அவருடைய முகத்தை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள். நல்ல ஒரு திட்டத்தை வேண்டும் என்றே பழி சொல்லாக்கி கவர்னரை வம்புக்கிழுத்து கவர்னரை மிரட்டி இதை போன்ற அரசியலை இங்கே செய்துவிட வேண்டும் என்று திமுக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அது நடக்காது. ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு ஊழலை வெளியிட்டார்கள். கர்ப்பிணி பெண்கள் தமிழ்நாட்டில் 24 லட்சம் பெண்கள் கர்ப்பிணி பெண்களா இருக்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு 24 லட்சம் பேர் கர்ப்பிணி பெண்கள். நிறைந்த ஒரு பெட்டியை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு பவுடர் இருக்கும், ஒரு பேச்சம்பளம் இருக்கும், ரெண்டு மூணு பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், ஒரு துண்டு இருக்கும், 8 பொருள் உள்ள இருக்கும். இதை வந்து கர்ப்பிணி தாய்க்கு தமிழக அரசு காலங்காலமாக செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். திமுக அரசு வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா அம்மா ஜெயலலிதா கிட்டாக இருந்ததை வெறும் கிட்டாக மாற்றினார்கள். அதாவது ஊட்டச்சத்து கிட் என்கின்ற பெயர் அந்த அம்மா என்கின்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊட்டச்சத்து கிட்டுக்கு உங்களுக்கு சத்து மாவு வருது. சத்து மாவு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் பொங்கல் தொகுப்புக்கு சப்ளை பண்ண அதே கம்பெனி தான் இந்த வருஷம் 24 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மாவையும் கொடுக்கக்கூடிய அதே கம்பெனி தான் பொங்கல் தொகுப்புக்கு கொடுத்த பொருளையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதை பாரதிய ஜனதா கட்சி நேற்று காலையில் கேட்டது. பொங்கல் தொகுப்பு சாதாரண மனிதனாலேயே சாப்பிட முடியல. எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போய் குப்பை தொட்டியில் வீசினாங்க. இன்னைக்கு இன்னொரு அதே கம்பெனி தயாரித்த இன்னொரு பொருளை மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்து 24 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த தாயையும் குழந்தையும் கொள்றதுக்கு ஐடியா பண்றீங்களா? நீங்க உடனே திமுக காரங்க வெளியே எழுதுட்டாங்க, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க, அது அதே கம்பெனியா இருக்கலாம், நாங்க டெண்டர் நாளை காலையில் தான் ஓபன் பண்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். நாங்கள் சொன்னது 77 கோடி ரூபாய் அரசுக்கு வருமான இழப்பு நிகழ்த்தி இருக்கின்றேன். ஆனா மா சுப்பிரமணியம் அமைச்சர் சொன்னாரு அண்ணாமலை 450 கோடி ஊழல் சொல்றாரு. உண்மை அவரே சொல்லிட்டாரு. நேரத்தில் போட்டு வாங்கும் பொழுது அமைச்சர்களே சில இடத்துல கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துறாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னும் உன்னிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஊழல்ல மிகப்பெரிய ஊழல் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆவின் நிறுவனம், நம்முடைய பால் நிறுவனமான ஆவின் நிறுவனம் அவர்களாகவே முன் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்து பவுடர் நான் கொடுக்கறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆவின் நிறுவனத்திடமிருந்து தரச்சான்றிதழை பெற்று அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்த பொழுது கோபாலபுரத்திலிருந்து 2 பெயர் அரசு அதிகாரிகளை நிர்பந்தித்து மறுபடியும் அதே கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும் என்று டெண்டரை கொடுத்திருக்கின்றார்கள். இதே பாரதிய ஜனதா கட்சி நேற்று தட்டு கேட்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய எச் ராஜா அண்ணன் பேசும்போது சொன்னார்கள். இந்த மாதிரி எல்லாம் ஊழல் பண்றாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான பொருள் நம்ம கொடுக்கணும், ஆனா தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய திமுக மாடல் அரசு எப்படி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. வெக்கமே இல்லாம நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார்கள் 2024 எங்களுடைய முதலமைச்சர் டெல்லி போவாரு அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. எங்க தளபதி 2024 துணை பிரதமரா டெல்லி போயிடுவாரு. உட்கார்றதுக்கே இடம் இல்லையாம படுக்கிறதுக்கு பாய் கேட்கறாங்க. நீங்க பாருங்க ஒரு நாட்டுல உருப்படியாக ஒரு ஆட்சியை கொடுக்க முடியல, கரண்டை கொடுக்க முடியல, மத்திய அரசு கொடுக்கிற திட்டத்தை சரியா சேர்க்க முடியல, ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊழல் இல்லாம ஒரு நாள் ஆட்சி நடத்த முடியல. ஒரு நாள் ஊழல் இல்லாமல் ஆட்சியை நடத்தி பாருங்கள் என்று நம்முடைய முதலமைச்சருக்கு சவாலாகவே வைக்கின்றேன். ஒரு நாள் தமிழகத்துல எங்கேயுமே லஞ்சம் இருக்கக்கூடாது. ஒரு நாள் தமிழகத்துல எந்த ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷனு, தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், எங்கே சென்றாலும் பொதுமக்களுக்கு
ஒரு நாள் என்று லஞ்சம் இருக்காது. லஞ்சம் இருந்தா சொல்லுங்க, நீங்க ஆட்சி நடத்தி காட்டுங்க. முடியாது, ஏன்னா அந்த லஞ்சத்திற்கு ஊன்றுகோலாக இருப்பதே திமுக அரசு தான். தமிழ்நாட்டிலே லஞ்சம் இருக்க வேண்டும் என்றால் திமுக அரசு இருக்க வேண்டும், அந்த ஒரு குடும்பம் எடுக்க வேண்டும். அதனால் தான் லஞ்சம் தலைநோக்கி கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஊழல் பார்த்தீங்கன்னா நம்முடைய கற்பிணி பெண்கள் அளவுக்கு வந்திருக்கிறது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்திலையும் கூட லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு நீ இந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் போறேன்னா 10,000 ரூபாய் கொடுத்துரு, பேஸ்மெண்ட் போறேன்னா 10,000 ரூபாய் கொடுத்துரு, அதுக்கு மேல மேல ரூஃப் போறேன்னா 10,000 ரூபாய் கொடுத்து விடு. நாம் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் கூட இங்கு இருக்கக்கூடிய திமுக அரசும் திமுக அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட அதற்கு லஞ்சத்தை வாங்கி கொண்டு அந்த வீட்டை கொடுத்து கொண்டிருக்கின்றார். லஞ்சத்தை வாங்கி கொண்டு அந்த திட்டத்தை கொடுப்பேன், அப்படியே அந்த திட்டத்தை கொடுத்தாலும் கூட அதுல என்னுடைய பெயரை ஒரு ஸ்டிக்கராக ஒட்டிவிட்டு நான் கொடுத்ததாக தம்பட்டம் அடித்து அரசியல் செய்வேன் என்று நம்முடைய திராவிட மாடல் அரசு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி 5G டெக்னாலஜியில் அடுத்த கட்டத்திற்கான ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அந்த டெக்னாலஜியும் பேட்டன்ட் பண்ணி வெளியே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அணில் ஓடது கரண்ட் போயிருச்சினார். நான் சத்தியமாக சொல்லுகின்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் நம்முடைய நிதியமைச்சர் அமெரிக்காவில் இருந்து 2 வங்கிகளை திவால் செய்துவிட்டு வந்த நிதியமைச்சர் பிடிஆர் என்ற பட்ஜெட் போடும் பொழுது அணிலை பிடிப்பதற்காக பொறிக்காக அந்த பொறிக்காக 200 கோடி ரூபாய் பட்ஜெட் போட போறார். அந்த பொறியிலும் லஞ்சம் செய்வதற்காக ஊழல் செய்வதற்காகத்தான் அந்த பட்ஜெட் இருக்கும். அதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை. லஞ்ச லாவண்யத்தில் அமைச்சர்கள் எல்லாம் பெருத்து எல்லா அமைச்சர்களும் இதை சாப்பிட்டாங்க. ரேஷன் கடை ஊழல்ல ஊழல் செய்யாத அமைச்சர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு பொருள் மூலமாக சம்பாதித்து விட்டு உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, சின்ன தப்பு நடந்துருச்சு, யாரெல்லாம் பொருள் கொடுத்தாங்களோ அந்த கம்பெனி எல்லாம் நான் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறேன். இதுவரை பொங்கல் தொகுப்புல எந்த கம்பெனி ஒரு பொருளை சப்ளை பண்ணியிருக்காங்களோ ஒரு கம்பெனி கூட கருப்பு பட்டியலே வைக்கப்படவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வைக்க மாட்டாங்க, ஏன்னா பாதி கம்பெனியுடைய ஓனரே கோபாலபுரம் தான். எப்படி வைப்பாங்க? அதனால கருப்பு பட்டியல வைக்கணும்னா கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க முதல் வீட்டை விட்டு கிளம்புதுன்னு சொல்ல வேண்டும். எப்படி கருப்பு பட்டியலை வைப்பாங்க? எங்களுடைய கனவு பெரிய கனவு, 25 MP உருவாக்கணும், பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும், பாராளுமன்றத்தினுடைய சென்ட்ரல் ஹாலில் போய் வேற மாநிலத்தை பார்க்கணும். பீகார் நீங்க எவ்வளவு பேரு? நான் 22. நாங்க தமிழ்நாடுப்பா 25. நீங்க என்ன கர்நாடகாவா? 23. நாங்க தமிழ்நாடுப்பா 25 பேர். நீ தெலங்கானாவா? 18. தமிழ்நாடு 25. தமிழ்நாட்டினுடைய குரல் சிங்க குரலாக பாராளுமன்றத்துல நம்ம குரல் தான் இருக்கணும். வேற எந்த மொழியும் எந்த குரலும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் நம்முடைய எம்பிக்கள் நம்முடைய தாய்மொழியை பேசி பேசி பேசும். அதை பார்த்து நம்முடைய தாய்மொழியின் மீது ஒரு பற்று பாராளுமன்றத்திலே அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும். ஆனால் உலகத்தினுடைய விஸ்வகுருவாக இந்தியா வர வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய விஸ்வகுருவாக தமிழகம் வர வேண்டும். இந்தியாவினுடைய விஸ்வகுருவாக தமிழகம் வந்தால் மட்டும்தான் அது இந்தியா என்கின்ற வார்த்தைக்கு, விஸ்வகுரு என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அழகு. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கடவுளின் பக்கம் திரும்பி விட்டார்கள். தமிழ்நாடு மக்கள் கடவுளை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆன்மீகவாதிகளாகி விட்டார்கள். இன்னைக்கு நாம பேச பேச மதுரையில சன்னியாசிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மதுரையில சன்னியாசிகள் அமர்ந்து கொண்டு ஆன்மீக துறவிகள் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, 4 சன்னியாசிகளை கொண்டே அமர வச்சுட்டு சேகரபாபண்ண சொல்ற முதலமைச்சர் போல்ந்து பேசுங்க. முதலமைச்சர் இந்த குழப்பம் பிச்சை எடுக்கலானே, பிச்சை எடுக்கலாம், திருவோடு எடுத்து பிச்சை எடுக்கலாம். ஒரு சன்னியாசியை அமர வைத்துக் கொண்டு பிரஸ் மீட்ல பக்கத்துல மைக்கலானே, கொஞ்சம் முதலமைச்சர் போகலங்க, எதுக்கு சில்லறைய சிதறல் இருக்கா? இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி நடத்த வேண்டுமா? இதற்கு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் வேண்டுமா? காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டைய போட்டு ஆன்மீகவாதி கிடையாதுங்க, உள்ளிருந்து வரணும். 35 ஆண்டுகளாக ஒரே ஒரு குடும்பம் இங்க ஆட்சியில் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சமீபத்துல காங்கிரஸுடைய கூட்டம் ராஜஸ்தான்ல நடந்துச்சு. இந்த காங்கிரஸ் காரங்க திடீர்னு கொஞ்சம் திருந்திடுவாங்களோன்னு நாங்க கூட பயந்துட்டேன். இவங்க திருந்திட்டாங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த கூட்டத்துல ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி இப்ப இருந்து மாறப்போகுது, இது குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இனி ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க போறோம், ஒரு குடும்பத்துல 2 பேருக்கு சீட்டு இல்ல. அப்பாக்குனா பையனுக்கு இல்ல, பொண்ணுக்கு இல்ல, பையனுக்கு பொண்ணுக்கு இருக்குன்னா அப்பாவுக்கு இல்ல. காங்கிரஸ் இப்பொழுது இருந்து மாறிவிட்டதுன்னு சோனியா காந்தி சொன்னாங்க. தமிழ்நாட்டுல ராஜ்யசபா சீட்டுக்கு எல்லாரும் சண்டை போட்டுருக்காங்க. இந்த சீட்டு யாருக்கு போகும்? குலுக்கல் முறையில. இது பி சிதம்பரத்துக்கு போகணும்னா N1 அமுத்தவும், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு போகணும்னா N2 அமுத்தவும்,
இன்னொருத்தருக்கு போனா என் மூன்றை எனப்போன்னு குழுக்கள் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு டிவியில ஒரு நிருபர் வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேக்குறாரு, அண்ணே தமிழ்நாட்டுல இந்த ராஜ்யசபா சீட்டு யாரு கொடுக்க போறீங்க, யாருக்குன்னு கட்சி முடிவெடுக்கணும், அப்ப பி சிதம்பரம் ஐயா கொடுப்பீங்களா அந்த ராஜ்யசபா சீட்டு? அது காங்கிரஸ் கட்சி தலைவர் சொன்னார், அண்ணன் அழகிரி கண்டிப்பா கொடுப்போம். என்ன சார் விளையாடுறீங்க நீங்க, இப்பதான மீட்டிங்ல சொன்னீங்க ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு இது கொடுக்க மாட்டேன்னு. கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை எம்பியா இருக்கும் பொழுது பி சிதம்பரத்துக்கு எப்படி ராஜ்யசபா எம்பி கொடுப்பீங்கன்னு. அதுக்கு அழகிரி அவர்கள் சொன்ன பதில், என்னமா நீ இப்படி பேசுற, ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரேஷன் கார்டுமா, அவருக்கு ஒரு ரேஷன் கார்டு இவருக்கு ஒரு ரேஷன் கார்டு, அவருக்கு ஒரு குடும்பம் இவருக்கு ஒரு குடும்பம், அது எப்படி ஒரு குடும்பம் ஆச்சு? அந்த பதிலை கேட்ட பின்புதான் எனக்கு ஒரு நிம்மதி வந்தது. அடுத்த 1000 வருஷத்துக்கு உனக்கு திருந்த போறது கிடையாது. சந்தோஷமாக நம்முடைய ஆட்சியை செய்து கொண்டு இருக்கலாம். சந்தோஷமாக 400 MPக்களை 2024 பெற, அதன் பின்பு அதை பி சிதம்பரம் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாச்சு. சிதம்பரம் அவங்க ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாங்க. இப்ப சிவகங்கையினுடைய சாபக்கேட பாருங்க, மகன் இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, தந்தை ராஜ்யசபா எம்பி, இந்த பகுதி 2 MPக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புது. ஆனா டெய்லி நியூஸ்ல வர்றாங்க, டெய்லி நியூஸ்ல வர்றாங்க, தொகுதி நியூஸ்ல வர்றாங்க, நம்ம தெரியாது. தொகுதிக்குள்ள வந்தாங்கன்னா சேர் பறந்தது, சட்டை கிழிஞ்சது, வேட்டி அவுந்தது எல்லாம் பார்க்கணும் தொகுதிக்குள்ள வரும் பொழுது. ஆனா தொகுதியில வராதப்ப நம்ம சிதம்பரம் குடும்பத்தை பற்றி பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னா, சைனாக்கார இந்தியால வேலை செய்ய வர்றான் சைனாக்காரன். அந்த சைனாக்காரனுக்கு விசா கொடுப்பதற்கு கார்த்திக் சிதம்பரம் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டார் சாரத்தை. உடனே அவர் கார்த்திக் சிதம்பரம் இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஏங்க நான் ரொம்ப நேர்மையான மனுஷன், என் குடும்பமே ரொம்ப நேர்மையான குடும்பம், இந்த மாதிரி பிஜேபிக்காரங்க வேலையில்லாமல் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க, நான் எங்க சார் லஞ்சம் வாங்கினேன், எப்படி லஞ்சம் வாங்கினார் நான் சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாடு மீடியா என்ன சொல்லல, பஞ்சாப்ல ஒரு டேம் வேலை நடக்குது, 450 சைனாக்காரர்கள் அங்க வந்து வேலை செய்யறாங்க, வேலை சுணக்கமாக செல்கிறது, வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு 250 பேருக்கு எக்ஸ்ட்ரா விசா தேவைப்படுது. அப்ப சிதம்பரம் அவர்கள் உள்துறை மந்திரியாக இருக்கின்றார்கள். சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரத்தை ஒரு 3வது இருக்கக்கூடிய கம்பெனி போய் பார்க்குது, இந்த விசா கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் உங்க அப்பா தானே தலைவர், ஏன்னா உள்துறை மந்திரி தான் விசா எல்லாம் கொடுக்கணும், ஒரு 250 பேருக்கு சும்மா பஸ்ல ஏத்துற மாதிரி ஏத்தி விட்டுருங்க. அதற்கு அவர் கொடுக்கப்பட்ட பணம் அட்வான்ஸ் 50 லட்சம். எப்படி 50 லட்சம் வந்துச்சுன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்தியாவில் பாத்திரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு பணத்தை அனுப்பி ஒரு ஷெல் கம்பெனி, இந்த நிறுவனம் கார்த்திக் சிதம்பரம் அவருடைய வங்கி கணக்குக்கு 50 லட்சம் ரூபாய் அனுப்பு, வசமா வந்துட்டாங்க, எங்கி தப்பிக்கலாம் முடியவே முடியாது, இடும்ப பிடிச்ச மாதிரி அப்படி பண்ண போட்டு லாக் பண்ணி எடுத்தாச்சு. ஆனா பேசுவது பாத்தீங்கன்னா, ஐயோ பாவம் நான் ரொம்ப ஏழை, நான் மோடிஜி மாதிரி எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டு கஷ்டப்பட்டு நீ வளர்த்தாங்க, நான் அரசியல்வாதி ஆயிருக்கேன், எனக்கும் இந்த ராஜா பரம்பரைக்கு சம்பந்தமே இல்லை, ஒரு ஏழை பங்காள எம்மேல பிஜேபி கேஸ் போடுது, இதை பார்த்து சிரிப்பதா, இதை பார்த்து அழுவதா? இவர்கள் இருவரையும் பார்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் சொல்வதை பார்த்து, அது காமெடியா இது காமெடியா எது பெரிய காமெடின்னு தெரியல. தனித்தனி குடும்ப அட்டை வைத்திருக்கின்றார்கள், தனித்தனி சீட்டு, தயவு செய்து குடும்ப ஆட்சின்னு சொல்லாதீங்க, நான் கோபம் இருக்கிறார். உண்மையாலுமே சிவகங்கை மக்கள் இந்த சீமையில் இருக்கக்கூடியவர்கள், தேசியத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள், நிச்சயமாக இந்த முறை நேர்மையின் பக்கம் உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும். ஒரு மாற்றம் வந்து ஆகணுங்க, 35 வருஷம் ஆச்சுங்க, முடியலீங்க. இதுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியும் லட்சக்கணக்கான மேடைகளை இதே இடத்திலே போட்டிருக்கின்றோம், லட்சக்கணக்கான பேச்சாளர்களை கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த முறை அதை நாம் இடும்பு படி மாதிரி பிடிச்சிட்டோம், விடப்போவது கிடையாது. இந்த முறை நிச்சயமாக சிவகங்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி வந்து அமர வேண்டும், டெல்லிக்கு செல்ல வேண்டும், ஒரு நேர்மையான நாணயமான ஆட்சினா என்னன்னு காட்டணும். அதற்கு இந்த முறை கங்கணம் கட்டி கொண்டு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அலையாக மக்கள் வந்து அமர்ந்திருக்கின்றீர்களோ. மாவட்ட தலைவர் சொன்னார், அண்ணன் நிறைய பேர் கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க, நாம 8 மணிக்குள்ள முடிச்சிடணும்னே, லேட் பண்ணா எல்லாம் கலைஞ்சிருவாங்கன்னு. அதுக்கு நம்முடைய நயினாரன் சொன்னாங்க, அனைவருமே நரேந்திர மோடி அவர்கள் மீது ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள், கொஞ்சம் தாமதமானாலும் கூட யாரும் போகமாட்டாங்க என்பதற்கு இந்த கூட்டமே ஒரு சாட்சி. நாம 9 மணியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம், 8:40 இருக்கோம், இருந்தாலும் கூட அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்துவிட்டது மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. 2024 பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது.
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது எல்லாத்துக்குமே தெரியும். 400ல வருமா 450ல வருமான்னு கேள்வி. 400 எம்பியா 450 எம்பியா? ஆனா எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஹெச்ராஜ் அண்ணன் மாவட்ட தலைவர் இங்க இருக்கவங்களுக்கு அந்த 450ல நாம ஒரு 25 இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு 25 எம்பி நாம, அதுல சிவகங்கை எம்பி ஒருத்தர், அந்த சிவகங்கை எம்பி கேபினட்ல ஒரு பெரிய மந்திரி, சிவகங்கையில ஒரு பெரிய மாற்றம், லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு புதிய சிவகங்கை உருவாக்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு என்று எங்களுடைய கனவு. எங்களுடைய கனவு பெரிய கனவு. 25 எம்பிகளை உருவாக்கணும், பாராளுமன்றத்தை கலக்கணும், பாராளுமன்றத்தினுடைய சென்ட்ரல் ஹால்ல போய் வேற மாநிலத்தை பார்க்கணும். பீகார் நீங்க எவ்வளவு பேரு? 22. நாங்க தமிழ்நாடுப்பா 25. நீங்க என்ன கர்நாடகாவா? 23. நாங்க தமிழ்நாடுப்பா 25 பேர். நீங்க தெலுங்கானாவா? 18. தமிழ்நாடு 25. தமிழ்நாட்டினுடைய குரல் சிங்க குரலாக பாராளுமன்றத்துல நம்ம குரல் தான் இருக்கணும். வேற எந்த மொழியும் எந்த குரலும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் நம்முடைய எம்பிக்கள் நம்முடைய தாய்மொழியை பேசி பேசினு பேசணும். அதை பார்த்து நம்முடைய தாய்மொழியின் மீது ஒரு பற்று பாராளுமன்றத்திலே அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும். நான் தமிழ் கத்துக்கணும், எங்க ஊரில் நான் தமிழ் படிக்கணும், நான் திருக்குறளை படிக்கணும், நான் கம்பராமாயணத்தை படிக்கணும். இதுதான் விஸ்வகுரு. எப்பொழுதுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், உலகத்தினுடைய விஸ்வகுருவாக இந்தியா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய விஸ்வகுருவாக இந்தியா வர வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய விஸ்வகுருவாக தமிழகம் வர வேண்டும். இந்தியாவினுடைய விஸ்வகுருவாக தமிழகம் வந்தால் மட்டும்தான் அது இந்தியா என்கின்ற வார்த்தைக்கு, விஸ்வகுரு என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அழகு.